வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, புதினா, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி, பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி இலை. இப்போது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷில் கடற்பாசி தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த கடற்பாசி வந்து கருகிடக்கூடாது, ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கடற்பாசி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது கூட தக்காளி, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். க்ளோஸ் பண்ணி வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 5 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆயிடணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது கூட வனமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, புதினா, பொட்டுக்கடலை சேர்த்து பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருங்க. புதினா ஒரு 3-4 லீவ்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கசப்பாயிடும். தேங்காய் பேஸ்ட்டை காய்கறிகள் கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு, குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. வெஜிடபிள் குருமா இப்போது ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.